Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வீட்லயே சாக்லேட்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். சரி வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு milk powder ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்துட்டு இந்த மாதிரி சலிச்சுட்டு ஆட் பண்ணணும். 1/2 கப் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணி சலிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதே 1/2 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம். கொக்கோ பவுடர் வந்துட்டு லைட்டாக கட்டி கட்டியாக இருக்கும். அதையும் இந்த மாதிரி நல்லா சலிச்சு ஆட் பண்ணிக்கலாங்க. கொக்கோ பவுடர் மில்க் பவுடர் எல்லாமே டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டு நீங்கள் அதை வந்து இது பண்ணி விட்டுக்கணும். அந்த கட்டி இருக்கும் இல்லைங்களா, சின்ன சின்ன கட்டியை வந்துட்டு நம்ம ஸ்பூன் வச்சு பண்ணிவிட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கணும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம 1 கப் அளவுக்கு ஐசிங் சுகர் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து சுகர் வந்து ஒயிட் சுகரை பவுடர் பண்ணி எடுத்துக்கிறோம். அதையும் இந்த மாதிரி சலிச்சுட்டு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதாங்க. இதை மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வடைச்சட்டியில் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணி சூடானதுக்கப்புறமா ஒரு உள்ள பவுல் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு இது பட்டர் ஃப்ளை எடுத்துக்கோங்க. பட்டர் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பவுடரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த ஒரு லம்ஸுமே ஒரு சின்ன கட்டி கூட இல்லாமல் ஏர் பபுள் இல்லாமல் நம்ம வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். 1 நிமிஷத்தில் உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து நல்ல மிக்சர் கிடச்சிரும். அதை ஆஃப் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு செகண்ட் மெத்தட் நம்ம கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் 1 கப் அளவுக்கு பட்டருக்கு பதிலாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறமா நம்ம செஞ்சிருந்த இந்த பவுடரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுறேன். 1 நிமிஷத்தில் எதையும் இறக்கி வச்சுட்டு நம்ம இப்போ சாக்லேட் மோல்டு பாருங்கள். இது வந்துட்டு நான் டிமார்ட்டில் வாங்கினேன். 70 or 80 rupees தாங்க இருக்கும். இது ஆன்லைன்லலாம் நீங்கள் பார்க்காதீங்க. 199 அந்த மாதிரி 100 மேலே தான் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம மோல்டில் சாக்லேட்டை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணி விட்டுட்டு அதை வந்து லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. எந்த ஒரு ஏர் பபுள் இல்லாமல் மோல்டு இல்லாட்டி கூட நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு கப்பில் கூட ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். ஸோ 30 minutes ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் சூப்பராக கிடச்சிடும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்தது. பட் என்ன ஒரு விஷயம்னா, கோகோனட் ஆயில் பண்ணுறதை விட நம்மளுக்கு பட்டரில் பண்ணுறது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது டேஸ்ட்டு. பட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டர்லேயே ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் கோகோனட் ஆயிலில் ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
சூப்பர்பான ஒரு டேஸ்டி யம்மி ஹோம்மேட் சாக்லேட்ஸ் ரெடி. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.